ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு டைனி ஸ்வீட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பணியாரம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, வெங்காயம், கருகப்புல் எடுத்துக்கோங்க. அப்புறம் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் பொரிகடலை ஒரே ஒரு பீஸ் வெள்ளைப்பூடு, அப்புறம் மாவு எடுத்துக்கோங்க, அப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ காரப்பணியாரத்துக்கு கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். கடலை பருப்பு போட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருவல் நம்பர் போட்டுக்கிடுவோம். கடலை நம்ம பிடிச்சிருச்சு. இப்போ கடலை பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒன்றா பணியார மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்குன கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த பணியார மாவில் சேர்த்து காரப்பணியாரம் ஊற்றிக்கிடுவோம். இப்போ காரப்பணியாரம் ஊற்ற போகிறோம். இப்போ காரப்பணியாரம் ஊற்றிக்கிடுவோம். பணியாரம் வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.